ஆன்மீக அன்பர்களுக்கு எம் கே தமிழ் சான்சர்பா வணக்கம் நண்பர்களே. இவர்தான் டோனி நேடர். இவரது மற்றொரு பெயர் மகாராஜா ஆதிராஜ் ராஜாராம் என்பதாகும். இவர் லெபனான் நாட்டைச் சேர்ந்த நரபியல் விஞ்ஞானி, ஆராய்ச்சியாளர் மற்றும் ஆழ்நிலை தியான இயக்கத்தின் தலைவராக இருக்கிறார். மேலும் இவர் பகவான் ராம் கரன்சியின் லீடராகவும் இருக்கிறார். ஒரு நரம்பியல் நிபுணர் எப்படி ராமரின் தீவிர பக்தனாக மாறினார், இவர் எப்படி நெதர்லாந்து நாட்டில் பகவான் ராமரின் காணத்தியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், சனாதன தர்மத்தின்பால் இவர் எப்படி ஈர்க்கப்பட்டார் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்களை பார்க்கறது முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கம்பாஸ்ல ஜெய் ஸ்ரீராம் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம்மனுங்க. வாங்க வீடியோக்களை போலாம். மகரிஷி மகேஷ் யோகி அவர்கள் ஆழ்நிலை தியானத்தை இந்தியாவிலும் மேற்குலக நாடுகளிலும் பரவ செய்தார். அமெரிக்கா, மெக்சிகோ, சீனா, துபாய் என பல நாடுகளிலும் இவருக்கு ஆசிரமம் இருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் தான் மகேஷ் யோகி அவர்கள். இவர் 1939 யோகி பிரம்மானந்தா சரஸ்வதியின் சீடராகி இமயமலை சாரலில் ஆசிரமம் நடத்தி ஆழ்நிலை தியானத்தை கற்றுக் கொடுத்து வந்தார். இவரது முதல் உலக பயணம் 1958 துவங்கியது. இவர் அமெரிக்காவில் தியான முறைகளை அறிமுகப்படுத்தினார். 1960 மேற்கத்திய பாடகர்கள் பீட்டில்ஸ் குழுவினருக்கு இவர் குருவாக இருந்தார். எனவே இவர் உலக புகழ் பெற்றார். அதன்பின் 1990 நெதர்லாந்தில் ஆசிரமம் அமைத்து அங்கேயே சேவைகள் செய்து வந்தார். அதன்பின் அங்கேயே தனது 90வது வயதில் 2008 இவர் மகா சமாதி அடைந்தார். இவரது மறைவுக்கு பின் இவரது சீடரான லெபனான் நாட்டைச் சேர்ந்த நரம்பியல் விஞ்ஞானியான டோனி நேடரை அவரது வாரிசாக முடிசூட்டினர். இப்போது இவர் மகாராஜா ஆதிராஜ் என்று அழைக்கப்படுகிறார். இவர் இந்திய வேதங்கள் பற்றி ஆய்வுகள் செய்து பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். டாக்டர் டோனி அவர்கள் மனித உடலில் இராமாயணம் என்ற புத்தகத்தில் மனித உடலுக்கும் இராமாயண கதாபாத்திரங்களுக்கும் இடையே இருக்கும் ஒற்றுமைகள் பற்றி எழுதியிருக்கிறார். மேலும் இவர் ஆயுர்வேதத்தின் அற்புதம் பற்றி கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட நாடுகளில் பேசியிருக்கிறார். ராமுத்ரா என்ற கரன்சி ஐரோப்பிய நாடான நெதர்லாந்தில் புழக்கத்தில் இருக்கிறது. 2002 மகரிஷி மகேஷ் யோகி அவர்களின் ஆதரவாளர்களால் இந்த கரன்சி வெளியிடப்பட்டது. இந்த கரன்சியின் மதிப்பு அமெரிக்காவில் $10 ஐரோப்பாவில் €10 இருக்கிறது. இந்த நாணயத்தில் ராமரின் படம் அச்சிடப்பட்டிருக்கிறது. இதுவரை 1, 5 மற்றும் 10 மதிப்புகளில் இந்த நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நெதர்லாந்தில் மட்டும் 30 மேற்பட்ட கிராமங்களில் இந்த நாணயம் புழக்கத்தில் இருக்கிறது. ராமுத்ரா பொதுவாக ஓல்டு பீஸ் ஆஃப் ஃபன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ராம் கரன்சியின் லீடராக டாக்டர் டோனி நேடர் அவர்கள் இருக்கிறார். இவர் ராமரின் தீவிர பக்தர். இவர் 2011 ராமாயன் இன் ஹியூமன் சைக்காலஜி என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் வால்மீகி ராமாயணத்திற்கும் மனித உடலின் இயக்கத்திற்கும் இடையே இருக்கும் தொடர்புகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இவர் ராமாயணம் எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த கதை கிடையாது, அது ஒரு நேச்சுரல் ஸ்டோரி, எனவே அனைவரும் இதை படிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இதற்கு முன்பே இவர் 1994 ஹியூமன் சைக்காலஜி என்ற புத்தகத்தை எழுதியிருந்தார். இந்த புத்தகத்தில் நவீன கால அறிவியலை பண்டைய வேத கால அறிவியலோடு ஒப்பிட்டு எழுதியிருந்தார். ஒரு நரம்பியல் விஞ்ஞானி சனாதன தர்மத்தின் பால் ஈர்க்கப்பட்டு வேத கால அறிவியலை தற்போது மெடிக்கல் சயின்ஸில் பயன்படுத்தி வருவது உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமான விடயம்தான். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.